ஹலோ கைஸ், லாஸ்ட்டு ஆக்சுவலி செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு பார்ட் தான் போட்டிருக்கோம். செகண்ட் பார்ட் போடல. இந்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாடல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸு. இதில் வந்து எப்படி யூசர் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதே மாதிரி சில கமெண்ட்ஸ் இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்காது. ப்ளஸ் சீரியலைசர் எப்படி, சீரியலைசர் மூலமாக டேட்டா இது பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய் எப்படி இது உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கீங்களோ, ஐ மீன் ஆப் நேம் வச்சுருக்கீங்களோ, அங்கே எங்கே நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாடலை ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. யூசர் மாடல் கால் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து யூசர் மாடலுங்கிறது ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ ஒரு யூசர் மாடல் கிரியேட் அதோட ஃபீல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேம், பாஸ்வேர்ட், மெயில், ஐடி கொடுக்க தேவையில்ல, ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். கிரியேட் ஒரு வேரியபிளை வந்து யூசர் மாடல் நேம்ஸ் வந்து பைத்தான் பாஸ்வேர்ட் பைத்தான் போட்டு பைத்தான் நட் பிஓ. இப்போ நம்ம கிரியேட் பண்ணல, இன்னும் சேவ் ஆகலை. ஜஸ்ட் வந்து இது ஒரு மாடலை மட்டும்தான் காட்டும், யூசர் மாடல் சொல்லி காட்டும். இப்போ நம்ம டெர்மினல் விட்டு வெளியே போயிட்டோம்னா அது வந்து சேவ் ஆகிருக்காது, டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் கமாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஐ மீன் எந்த வேரியபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அதில் வந்து டிஃபால்ட்டாக சம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வேரியபிள் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஏசி போட்டு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் கொடுப்பாங்க. டிஐஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே க்ரியேட்டில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி டேட்டா பேஸ் சம் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த யூசர் மாடல் உள்ளது பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டி இதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ க்ரியேட் டாட் சேவ், இப்போ உங்களுக்கு இது சேவ் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் பைத்தான் இது பைத்தான் டாட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் டேட்டா ரெடி பண்ணிக்கோ ஓஆர்ஜி. இப்போ வந்து டேட்டா எப்படி எடுக்கிறதுனா யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட். இது ஆக்சுவலி ரெண்டு டைப்பானது இருக்குது, கெட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. கெட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இருக்க முதல் டேட்டா எடுத்து கொடுத்துரும். ஃபில்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொரி செட்டாக கொடுக்கும். அதுக்கு முதல் டேட்டா வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். கெட் இங்கே பிகேன்னு கொடுப்பாங்க மோஸ்ட்லி. பிகேனா ப்ரைமரிக்கு, ப்ரைமரிக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஐடி இருக்கா, இந்த ஐடி தான் ஆக்சுவலி ப்ரைமரிக்கு. அது ப்ரைமரிக்குன்னு நம்ம இதில் சொல்லலாம், ப்ரைமரிக்கும் போடலாம். சப்போஸ் ஐடிஸ் போட்டு ஒன்றுன்னு போட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும் தான் பைத்தான் டாட் பிஒய் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் வந்து ஐடிக்கு வரல நேம் கூட கொடுங்க பைத்தான். ஏன்னா வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நம் மல்டிபிள் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் ஆகுது, அந்த நேரத்தில் இது வந்து கெட்டு ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கெட் ரிட்டர்ன் மோர் தென் ஒன் யூசர் மாடல், நிறைய இது ரிட்டர்ன் ஆகுது, அதனால் இது வந்து கெட் செட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொரி செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோதை கொடுத்துருவாங்க. என்னென்ன இருக்குது, யூசர் மாடல் ஒன், யூசர் மாடல் டூ, யூசர் மாடல் த்ரீ. அதோடய மெயில் ஐடி தனியாக யூனிக்காக இருக்குது.
இதே வந்து எனக்கு வேணாம் மொதல் ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்து கொடுன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம் காட்டணும். இப்போ வந்து மொதல் அதை மட்டும் எடுத்து கொடுக்குது. இதேமாதிரி லாஸ்ட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. இதே மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கலாம். லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து டேட்டா எடுக்கிறத பார்த்துருக்கோம். இங்கே நேம் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஐ மீன் இங்கே என்னென்ன மாடல் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் நீங்கள் கால் பண்ண முடியும். அதர்வைஸ் வேறு எதுவும் நீங்கள் கால் பண்ணால் கூட எரர் வரும். அதேமாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் ஆப்ஜெக்ட் போட்டு எடுக்கிறது, செக் பண்ணுறது, டேட்டா க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ட்ரை கமாண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஐ மீன் டிஃபால்ட்டாக ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரை அட் தி எக்ஸப்ட் இந்த இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் ட்ரெயில் போடும்போது இப்போ டேட்டா எடுக்குதுங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ ஐடிஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு போகிறேன். இங்கேருந்து வரும்போது சப்போஸ் எரர் வரும். அப்போ வந்து இங்கேருந்து டேட்டா வந்து செக் பண்ணும்போது இங்கே இல்லைன்னு ட்ரெயில் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸப்டில் வரும். எக்ஸப்டில் வந்து டேட்டா நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரை மோஸ்ட்லி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த வெப் பேஜ் இந்த இடத்துல வந்து ஒரு எரர் மாதிரி இது மாதிரி வரும், எப்பி யூஸ் பண்ணா பெஜ்ஜுன்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து உங்களுக்கு வெப் பேஜில் நீங்கள் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ டேட்டா எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்த்தாச்சு. இந்த டேட்டா எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்த்தாச்சு. இதை அப்டேட் பண்ணுறது பார்ப்போம். யூசர் ஒன்னு சொல்லிட்டு யூசர் மாடல் dot objects dot get pk pk id 1-2 ரெண்டு சொன்னா 1-ஆ ஐடி இதுக்கு ஐடி எடுத்துரும். யூசர் 1-ல பார்த்தீங்கன்னா இது இருக்கும். யூசர் 1.id கொடுங்க. யூசர் 1.நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வரும். யூசர் டாட் நேம் பாஸ்வேர்ட் அதர்வைஸ் வேறு என்ன கொடுத்தீங்கன்னா அது சொன்ன தான் வரும். யூசர் மாதிரி ஹேஸ் நோ ஆர்டிபிட் ஆஃப் பாஸ் இதுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பாஸ் பண்ணி வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா எதை அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாடியூல் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஐ மீன் அது எந்த யூஸரோ அந்த யூசர் மாடல் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யூசர் எதை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை அப்டேட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி இப்போ யூசர் ஒன்னோட நேமை நான் மாற்ற போகிறேன். பட் நேம் போட்டு சீ போட்டு அந்த நேம் என்ன மாற்றணும்னா ஃபைன் மாற்ற போகிறேன். இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்காது. நீங்கள் சேவ் பண்ணுற வரைக்கும் யூசர் 1.சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் இதே மாதிரி தான். சப்போஸ் ஃபஸ்ட்டு அந்த மாடல் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்னது மாடிஃபை பண்ணணுமோ அதை மாடிஃபை பண்ணிட்டு கடைசி சேவ் கொடுத்தீங்க உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. லைக் கிரியேட் மாதிரி தான். அதாவது கிரியேட்டர் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்தது டெலிட் பண்ண போகிறோம். இப்போ யூசர் 3 வந்து டெலிட் பண்ண போகிறோம். யூசர் 3 யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட் பிகேஸ்இக்குவல்டு 3. நம்மளுக்கு மோஸ்ட்லி ஐடி தெரியறதுனால ஐடி போட்டு யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து எல்லா இப்போ நிறைய லட்சக்கணக்கான யூசர் வரும்போது நம்மளுக்கு ஐடி தெரியாது. அப்போ வந்து யூனிக்கானது மெயில் ஐடி இந்த மாதிரி தான் போட்டு எடுப்போம். இப்போ இது உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறக்காண்டி நான் ஜஸ்ட் ஐடி போட்டு எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஐ மீன் ஃபஸ்ட்டுன்னு போடுறோம் டாட் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அது கிடையாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்லாம் கிடையாது. அது ஃபில்டர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கிடைக்கிது. யூசர் 3. நீங்களே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி இது நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கணும். லைக் எப்படின்னா இப்போ யூசர் 3.check யூசர் 3.clean க்ளீன் ஃபீல்ஸ் டேட்டா எரர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே. யூசர் 3.cl தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது டெலிட்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சேவ் பண்ணுற மாதிரி யூஸ் டெலிட் ஆச்சு சொல்லிட்டு அந்த இதை காட்டு பண்ணிட்டு இப்போ யூஸ் திருப்பி ஆப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா வந்து யூசர் நாட் ஃபவுண்ட் வரும்.
மேட்ச் த்ரீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா வந்து இங்கே வந்து யூசர் த்ரீ வந்து அழிச்சாச்சு. தச்சால் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இதை கொஞ்சம் எல்லா இதையும் எடுக்க போகிறோம்னா யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆள்னு கொடுத்தீங்கன்னா ஆள் குறியர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஐ மீன் இதில் உள்ள குறி இதில் உள்ள எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மொத்த கலெக்ஷனாக ஒரு லிஸ்ட்டு குறி செட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த குறி செட்டாக வந்து யூசர் மாடல் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இதை வந்து நீங்கள் அப்படியே சீரியலைசருக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாக கொடுத்துரும். நீங்கள் அப்படியே மாடல்ஸ் உள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து போட்டு யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. இன் பல்காக இது பண்ண போகிறோம், பல்காக இன்டர்செக்ஷன் இயர்லியஸ்ட் எக்ஸ்க்ளூட் எக்ஸிஸ்ட் கிரியேட்னா கிரியேட்னு ஆப்ஷன் பார்த்து கிரியேட் பார்த்துருக்கோம். டேட் டைம்ஸ் டிபி டிபி மேனேஜர் கெட்டு கெட் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கேன் கெட் ஆர் கிரியேட். நான் கெட் பண்ணேன் இல்லைனா அந்த கெட் எடுக்கும்போது அந்த ஐடி இல்லைன்னா எனக்கு கிரியேட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ வந்து சும்மா ரேடி பேசுகிறேன் யூசர் மாடல் பட் ஆப்ஜெக்ட்ஸ் பட் கெட் ஆர் கிரியேட் பிகேஸ் போட்டு இது வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்துங்க அந்த ஐடி இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணோடனே இல்லைன்னொடனே எனக்கு அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஒரு ஐடி. ஆனால் எம்டி, ஃபுல்லு எம்டியாக இருக்கு. இங்கே வந்து பிளாங்க்கு நல்லு நாங்கள் வச்சுருந்தோம்னா சம் ஏதாவது வந்திருக்கோம். நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பிளாங்க்கு சம்திங் எதுவும் கொடுக்கல. இங்கே பிளாங்க் சீக்கிரம் நல்ல கொடுக்கணும். அது இப்போ நீங்கள் பிளாங்க் சீக்கிரம் நல்லு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேக் மைக்ரேஷன் பண்ணோம்ல, மேக் மைக்ரேஷன் மைக்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் அங்கே மட்டும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மட்டும் சேவ் பண்ணி அப்டேட் ஆகும் நினைக்கிறீங்க. இங்கே சேவ் பண்ணிட்டு நீங்கள் மேக் மைக்ரேஷன் அடுத்து மைக்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும் டேட்டா பேஸில். இதோட குறியை உங்களுக்கு இங்கே காட்டும். லைக் இதே மாதிரி தான் டிஃபால்ட்டு உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது கெட் கொரி செட். இப்போ நம்ம வந்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி இதாக கொடுக்காமல் எனக்கு வந்து கொரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்களா, எஸ்கியூஎல் குறி அந்த ஃபங்க்ஷன் கெட் குறி செட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணலாம். லைக் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த அப்டேட் ஆர் கிரியேட் இதை அப்டேட் பண்ண இல்லைனா கிரியேட். இப்போ பார்த்தோம்ல கெட் ஆர் கிரியேட் மாதிரி அப்டேட் ஆர் கிரியேட்டு அடுத்து செலக்ட் ஃபார் அப்டேட் இந்த செலக்ட் பண்ணுற அப்டேட்டுக்கு யூசிங் மைக்ரேஷன் யூசிங் வேல்யூஸ் பெர்ஃபெக்ட் ப்ரீ ஃபேட்ச் ரிலேட்டட் அடுத்து சம்திங் இதிலே இருக்குது. எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து இதே மாதிரி லாஸ்ட் நேம் உள்ள வேர்டு மட்டும் எனக்கு வேணும், இல்லை ஃபஸ்ட் நேமில் உள்ள ஆரோக்கியம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளே இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்குது. உங்களுக்கு இது இது மாடல்ஸோட ஃபுல் டீட்டெயில் பற்றி இன்னொரு வீடியோ பற்றி போகிறேன். எப்படின்னா ஒரு டேட்டா பேஸில் டேட்டா பேஸ் ஒன் டு மெனி, மெனி டு ஒன், அடுத்து ஒன் டு ஒன். லைக் இந்த மாதிரி நிறைய மூணு ஆப்ஷன் இருக்குது, ஒன் டு ஒன், ஒன் டு மினி, அடுத்து மினி டு ஒன். லைக் இந்த மூணு இது ரிலேஷன்ஷிப்பு. இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு டீட்டெயிலான வருகிறான போடுறேன். இப்போதைக்கு இது அவ்வளோதான். உங்களுக்கு பேசிக் இது தெரிஞ்சாலே மோஸ்ட்லி இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்காக எப்படி இது ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து ரெண்டு டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் ரெண்டு ஃபங்க்ஷன் வியூஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் ரெண்டுத்துக்கும். ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸில் எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் பாருங்களேன் வெப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் இது பண்ணிருக்கோம் வெப்பில் ஃபங்க்ஷன் பேஸ்டு எப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே போஸ்ட் ஆண்டாக உள்ளதா கெட் ஆண்டாக இதுக்குள்ளே பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதே வந்து புட்டாக வந்து அச்சுத்துக்கு மெத்தட் சொல்லியிருக்கேன், புட்டு டெலிட்டு ஐ மீன் கரெக்ட் ஆப்ஷன் மாதிரி புட்டு டெலிட்டு வேறு ஆப்ஷன் இருந்தால் மட்டும் அந்த வெப்பேஜுக்குள்ளே போவோம். அதர்வைஸ் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு இது வந்து ஃபங்க்ஷன் பேஸில் நம்ம செட் பண்ணுறோம். கிளாஸ் பேஸ்னால் டிஃபால்ட்டாக வந்து ஃபங்க்ஷனில் கிளாஸ் பேஸ்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சில நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னென்னா சில டிஃபால்ட் இன்புல்டு ஃபங்க்ஷன் இருக்கோ அதை வந்து ரீடெட் பண்ணிக்கலாம். சில ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இது போஸ்ட் அந்த இதுக்குள்ளே வா கெட்ட அந்த இதுக்குள்ளே வாங்க சொல்லிட்டு தனித்தனியாக போட்டிருக்கோம். இதே வந்து அப்டேட்டுக்கெலாம் வந்தால் பார்த்தீங்கன்னா கெட்டு ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வரணும், ப்ளஸ் அதை அப்டேட் வேறு பண்ணணும் நாங்கள். அப்போ அதுக்கு வந்து ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், கெட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அப்டேட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் ஐ மீன் கெட்டுனா அப்டேட் பண்ண போகிறோம், அல்டி உள்ள கொரியை வந்து அப்டேட் எடுக்க போகிறோம், அது கெட்டு தேவைப்படும். அது எடுத்த கொரியை வந்து அப்டேட் பண்ண போகிறோம்னா அந்த கொரியை வந்து சம்திங் சேஞ்ச் மாடிஃபை பண்ணிட்டு அதை அப்டேட் கொடுக்கும் போதும் போஸ்ட் பண்ணுவோம், அது வந்து அப்டேட்டாக போகும். லைக் நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்குது. மோஸ்ட்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. அது யூசேஜ் நிறைய இது. இப்போ வந்து சின்ன உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி செரிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்டு பண்ணலாம். இல்லைனா எனக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இது இருக்குது அப்போனா உங்களுக்கு கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா திருப்பி சம்திங் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்திங் ரிப்பீட் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் பேஸ்டு சொல்கிறேன், ஃபங்க்ஷன் பேஸ்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது கிளாஸ் பேஸ்டு ஃபங்க்ஷன் பேஸ்டு டிஃப்ரென்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு பார்த்து வந்து கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போக்கி ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் பேஸில் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நீங்களே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் அஃபிஷியல் டிஜாங்கர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்சுவலி டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியாது. அப்போ புரியலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. எனக்கு ஸ்டார்டிங் வந்து டாக்குமெண்டேஷன் படித்தேன், ஒன்றுமே புரியல என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுது, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் படிக்க வேண்டிய இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸ் பேஸ்டு வியூஸ், ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ். ஃபங்க்ஷன் பேஸ்டில் ஆர்டிஏபி வியூ, கிளாஸில் நம்ம ஏபி வியூ. லைக் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணணும், இன்ஹெரிட்டன்ஸில் இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஒரு கிளாஸ்க்கு கால் பண்ணியிருக்கோம், ஐ மீன் டிஃபால்ட் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக எழுதிச்சிருப்பாங்க, அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கெட்டுன்னு போட்டிருக்காங்க, இப்போ கெட்டுனா கெட்டுன்னு வரும், இந்த டிஃபால்ட்னு கொடுத்துருப்பாங்க சில ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து சம் ரெண்டர் பண்ணிக்கலாம் த்ராட்டில் கிளாஸ். லைக் எப்படின்னா இதெல்லாம் என்னென்னா ஒன்ஸ் பெர் டே யூஸ் த்ராட்டில்னா பெர் டேக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதை இங்கே செட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஒன்ஸ் பெர் டே, ஒரு டேக்கு ஒரு வாட்டி தான் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ யூசர் எந்த யூசர் இருந்தாலும் இதை ரேட் ஒன்றுன்னு போட்டோம்னா அந்த யூசர் வந்து ஒரு வாட்டி தான் அக்சஸ் பண்ண முடியும், ரெண்டுன்னு போட்டால் ரெண்டு வாட்டி தான் அக்சஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரெண்டாவது கணக்காக சேர்த்துக்கிடும். இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸாக பார்க்குற மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எல்லாமே கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுற மூலமாக வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஃபங்க்ஷன் பேஸ்டு. டெக்கரேட்டர்ஸில் போனீங்க, டெக்கரேட்டர் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு டெக்கரேட்டர் எப்படி நான் சொல்லித்தரேன். டெக்கரேட்டர் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. லைக் இது வந்து டிசைன் பேட்டர்னில் ஒரு முக்கியமானது. டெக்கரேட்டர் டிசைன் பேட்டர் ஒரு 223 டிசைன் பேட்டர்ன் இருக்குது. ஆக்சுவலி அது கேங் ஜிஓஎஃப் சொல்லுவாங்க, கேங் ஆஃப் ஃபோர், அவங்களால தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. லைக் ஆல்ரெடி ஒரு எந்த ப்ராப்ளம்னாலும் அந்த டிசைன் பேட்டர்ன் மூலமாகவே சால்வ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸ்கெல்டன் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து டெக்கரேட்டர்ஸ்னால் ஓரளவுக்கு தெரியும், இதை பற்றி போடுறேன். நெக்ஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு வந்து தனியாக டிசைன் பேட்டர்ன் சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலி அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே ஓகே, இது எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. இது இன்சல் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் நியூ போர்ட் ஏபி வந்து இது கேப்ஸில் இருக்கணும், ஏபிஐ வியூ. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் டாட் ரெஸ்பான்ஸ் போர்ட் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து சிஸ்டம் வந்து இந்த இடத்துல போய் நம்ம HTTP ரெஸ்பான்ஸ் போகிறோம்ல, இந்த இடத்துல போய் ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டிங்கன்னா சம் வந்து எரர் வரும். ஏன்னா வந்து
இப்போ ஃபங்க்ஷன் பெஸ்ட் வந்து இந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் உடையது. இது ஆக்சுவலி ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. இது சாதாரணமாக டிஜாங்கோவில் கொடுத்தது வந்து HTTP ரெஸ்பான்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. இது டிஜாங்கோவில் டிஃபால்ட்டாக கொடுத்தது. இது டிஜாங்கோ லைக் எப்படி சொன்னால் அதே மாதிரி தான் HTTP ரெஸ்பான்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் HTTP ரெஸ்பான்ஸ் வித்தியாசம் ஃபைல் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கீ மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, இதை யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜேசானாவும் சென்ட் ஆகும். இது HTTP ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அனுப்புனீங்க மட்டும்தான் ஸ்ட்ரிங்குன்னு நினச்சிக்கிட்டு போகும். ஆக்சுவலி ஒரிஜினல் டிக்டா அனுப்பி ஐ மீன் ஜேசன் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போகாது. இப்போ ஜேசன் ஃபைல் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள், இதோட கீ மட்டும் தான் போகும் HTTP ரெஸ்பான்ஸில். அது எல்லாமே இது ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இங்கே வந்து இந்த ஒன்லி தான் இந்த இதில் பார்த்தோம்ல இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு யூஸ் கேட்டு ஒன்று. இந்த மாதிரி கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணிக்கணும். ஏபிவியூ இந்த மாதிரி இது ரெஸ்ட் ஃப்ரேம் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இல்லைனா அட் ஏபிவியூ இது யூஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது வராது. அந்த ரிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம் ஏரஸ் வரும். இப்போ வந்து கிளாஸ் யூஸ் ஏபிவியூ இன்க்ரேட் பண்ணுறோம் ஏபிவியூ. இதுக்கு வந்து நம்ம சீரியலைசர் கிளாஸ் தேவை. அது கொரி செட் வேணும். கொரி செட் டிஃபால்ட்டாக வந்து எடுக்கிறது. கொரி செட் சீக்கிட்டு நம்ம கொரி செட்னு ஆரம்பிங்கள கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எடுத்தோம்ல. இங்கே வந்து எல்லாரோட இது எடுத்தோம்ல, ஆல் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லைக் கொரி செட்டாக கிடச்சி வந்தது. யூசரோட எல்லா டீட்டெயில் எடுக்கிற மாதிரி தான் கொரி செட். யூசர் மாடல் சீரியலைசர் கிளாஸ் போட்டு சீரியலைசர் நம்ம என்ன சீரியலைசர் யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி இந்த பேர் க்ரியேட் பண்ணுவோம். யூசர் இன்னும் க்ரியேட் பண்ணல, நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். சீரியலைசர் ஃபைல் ஒரு சீரியலைசர் சொல்லிட்டு ஃபைல் ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சீரியலைசர்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டம் சீரியலைசர் பண்ண போகிறோம். கஸ்டம் சீரியலைசர் பண்ணால் மாடல் சீரியல் ரெண்டுமே அவங்க பண்ணி கட்டுறது போயிருக்கோம். சீரியலைசரில் வந்து மூணு டைப் பண்ணி சீரியலைசர் இருக்குது. கஸ்டம் சீரியலைசேசர், அடுத்து மாடல் சீரியலைசேசர், ஹைப்பர் லிங்க் மாடல் சீரியலைசேசர். கஸ்டம் சீரியலைசேசர்னால் லைக் மாடல் ரெடி பண்ணோம்ல, இங்கே ஒவ்வொரு ஃபீல்ஸ் நம்ம செட் பண்ணுறோம்ல என்னென்ன ஃபீல்ஸ் வருதுன்னு அது உங்களுக்கு இப்போக்கி சொன்னால் புரியாது, பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி ஒரு ரெண்டு டைப்பான சீரியல்ஸ் பார்க்குறேன், கஸ்டமும் மாடலும் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க, லைக் இன்க்ரிமெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு கிளாஸ் டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும். இங்கே இம்போர்ட் பண்ண போகிறீங்க சீரியலைசர். இது வந்து கஸ்டம் சீரியலைசர். மாடல் சீரியலைசர்னு யாரும் இல்லை, கிளாஸ் யூசர் சீரியலைசர்னால் சிம்பிளாக முடிஞ்சிடும். சிஆர் சீரியலைசர் டாட் மாடல் சீரியலைசர் அவ்வளோதான். இங்கே எந்த மாடல்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க, அதுக்கு வந்து கிளாஸ் மெட்டான்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் மெட்டா, கிளாஸ் மெட்டா போட்டு இங்கே வந்து மாடல் யூசர் மாடல் லைக் இல்லை மாடல்ஸ்னு போட்டு என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறீங்க லைக் நம்ம டேட்டா பேஸ் தான் சொல்கிறாங்க அது இம்போர்ட் பண்ணுவோம். டாட் மாடல்ஸ் யூசர் மாடல் லைக் மாடல்ஸ் யூசர் மாடல் ஃபீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபீல்ஸ்னால் அங்கே என்னென்ன ஃபீல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் லைக் அங்கே என்னென்ன இருக்குது. ஆக்சுவலி மாடல்ஸில் டிஃபால்ட்டாக ஒன்று ஐடி செட் ஆகும், நேம் பாஸ்வேர்ட் மெயில். இங்கே வந்து ஆல் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துடும்.
நாலுன்னு கொடுத்தீங்க. சப்போஸ் அந்த நாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து எனக்கு ஐடி வரணும், அடுத்து நேம் மட்டும் தான் எனக்கு வரணும், இது மட்டும் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸ் மட்டும் வரும், ஐடி வரும், நேம் மட்டும், பாஸ்வேர்டு மெயில் ஐடி வராது. சப்போஸ் என்னோட பாஸ்வேர்டெலாம் வந்து எனக்கு பாஸ்வேர்டு மட்டும் வரக்கூடாது, மெயிலெலாம் வரலாம், ஓகே, ஐடி அவங்களுக்கு தெரியக்கூடாது, நேம் அவங்கள்ட்ட நேம் மெயில் ஐடி இருந்தால் போதும். அப்போனா இந்த ரெண்டு ஃபீல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், ஆள்னா எல்லா ஃபீல்ஸ் வந்துடும், நேம்னா இது மட்டும் உங்களுக்கு வரும். சிம்பிளாக அவ்வளோதான் முடிச்சாச்சு. இதுதான் ஆக்சுவலி மாடல் சீரியல். இதே இந்த சீரியல் சரி அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா இப்போ நேம் ஒரு ஃபீல்ஸ் இருக்குது சீரியலைசர்ஸ் லைக். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிங்களோ அதே நேம் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே டேட்டா வந்து வாங்குவோம், வாங்கி யூஸ் மாடல் என்னென்ன வாங்குறோமோ அதே டேட்டாவை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். கொடுக்கும்போது சேம் நேமாக இருக்கணும், ஏன்னா இங்கே என்னென்ன நேம் இருக்கோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும். சப்போஸ் இங்கே நேமுக்கு பதிலாக வேற என்ன சேட்டாக இது பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இதாகும். ப்ளஸ் இங்கே மூணு ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது, இங்கே நாலாக கொடுத்தீங்கன்னா கூட எரர் வரும். உங்களுக்கு அது பண்ணி பார்த்துடலாம். இது கேர் ஃபீல்ட் இந்த ஃபீல்டு மாதிரி மாடல்ஸ் மாதிரி பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு அடுத்து மெயில் ஒன்று இருக்குது சப்போர்ட்டு முடிஞ்சு. ஆனால் இதிலே சில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ யூஸ் இருக்குது, இப்போ நம்ம போகிறோம்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு அது இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம், கட் பண்ணிச்சுக்கோ. சீரியல்ஸ் ரெண்டு சீரியல்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இங்கே நிறையா இருக்குது, எட்டு ஒன்று இருக்குது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனில் அவ்வளோ போடலை, கெட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் நிறையா இது இருக்கும், கெட்டு, போஸ்ட்டு, அப்டேட்டு, பேட்ச்சு, டிஸ்ட்ராயு, அது இருக்கும். ஆக்சுவலி இன்னும் கொடுக்கல, இல்லை வேறு இதில் பார்க்கணும். அதெல்லாம் கொடுக்கல, கெட்டு ஸ்பெல் பாட் ரெக்யூஸ் லைக் கெட்டுக்கு வெள்ளாடுது போஸ்ட்டு லைக் ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுனா இதில் பார்த்துருங்க. சிம்பிளாக மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன் இது கொடுத்துருப்பாங்க, வியூஸ் டெக்கரேட்டர். இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் இந்த கிட்கப்பில் போட்டு வச்சுருப்பாங்க உங்கள் கோடு ஃபுல்லும், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதா ஏபிஐவி தான் யூஸ் பண்ணுறோம், இது டிஃபால்ட்டானது. யூஆர்எல் கண்டிது இது டெக்கரேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. சம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி எடுத்துருக்காங்க. இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லைக் இவங்க இன்க்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்க்ரீட் பண்ண த வியூன்னு ஒரு ஃபங்க்ஷன், அது எங்கே இருக்கா, ஜெனரிக் க்யூஸ் ஆக்சுவலி வந்து இங்கே ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரை தான், ட்ரை கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அந்த தான். ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக கெட்டு போஸ்ட்டு இந்த இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இதில் இருந்திருக்காது. ஏதோ செட் பண்ணல போல சொல்லிட்டு
போஸ்ட் இங்க வந்து அப்டேட் பேஜ் பேட்ச் போஸ்ட் அப்டேட் அட் இன்ஸ்டா இன்ஸ்டா என்ன வரணும் டெலீட்டு பேட்ச் அப்டேட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்டேட்னா என்ன டேட்டா எடுக்கிறோமோ அந்த இது எடுக்கும். தட்ஸ் ஆல். இது கஞ்சி தான். ஆக்சுவலி பேட்ச் தேவையில்லை, ஏன்னா பேட்ச் வந்து சம்டைம்ஸ் இந்த கிரியேட்டார் அப்டேட் இருக்கும்ல, சப்போஸ் அது இல்லைன்னா வந்து எப்படின்னா இப்போ ஒரு யூசர் இந்த கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு நியூ யூசர் வச்சுருக்கோம், இப்போ பைத்தான் ஒரு யூசர் வச்சுருக்கோம், அந்த பைத்தான் யூசர் எடுத்துகிட்டு பேட்சில் சம்திங் இப்போ நேமை மட்டும் பிஎன்ஜி மாற்றுறோம்ல, மாற்றுற இடத்துல பேட்ச் இங்கே யூஸ் பண்ணி பண்ணோம்னா இது வந்து ஒரு பண்ணுறது நியூ யூசராக கொடுத்துரும். ஆல்ரெடி உள்ள ஐடியை மாற்றாது. இப்போ அந்த ஐடி எடுத்துனா மாத்திரம் யூசர் மாடல் ஒன்று ஐடி நம்பர் ஒன்று எடுத்து பண்ணுறோம்னா அங்கே நேமை மட்டும் மாற்றோம்னா பேட்ச் கொடுத்தோம்னா அது வந்து அந்த நியூ யூசராக ஐடி ஒரு டூன் கொடுத்து அந்த ஒரு நியூ ஃபைலை கொடுத்துரும். ஐடி ஒன்று வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். அப்டேட்னா அந்த ஐடி ஒன்று எடுத்துகிட்டு அந்த எதை மாத்திரமோ அது கரெக்டாக மாற்றி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்போ பேட்ச் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, வேறு இடத்துல யூஸ் ஆகும். கெட்டுனா ஆக்சுவலி லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் சீரியலைசர் டேட்டா சீரியலைசஸ் சீரியலைசிங் டேட்டா சொல்லிட்டு யூசர் சீரியலைஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்தல வந்து நம்ம குறிசெட்டன் பார்க்குறோம். குறிசெட்டன் ஆரம்பில் யூசர் மாடல் பட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் கம்மா மெனு கொடுத்தது வந்து இன்னும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகே இன்னும் உங்களுக்கு வந்து இந்த யூசர் சீரியலைஸ் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம சொல்லி தரல. ரிட்டன் சீரியலைசர் டேட்டா சீரியலைசர் சொல்லி தரல ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துருக்கேன். அதேமாதிரி இது வந்து யூஆர்எல்க்கு காப்பி பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து கட்டணும் யூசர் பேஜ் பேக் வந்து ஃபார்ம்ல வச்சுருவோம். யூஸ் டாட் இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மில் எப்படி போட்டால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் பேஸ்ட் வியூ யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அஸ் வியூன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது. அடுத்த நேம் API வியூ யூசர் வியூ ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். யா சம்திங் வர டைப் ஆஃப் டி யூசர் ஐபி கேஸ் நோட்டிஃபிகேஷன் அஸ் வியூ சாரி கேஸ் அஸ் வியூ யூஸ் கிடையாது. யா ஓகே இங்கே வந்து நம்ம என்ன யூஆர் வச்சாலும் ஏபிஐ வி ஒன் யா அஸ் டிபி ரெஸ்போப்ஸ் சாரி இங்கே வந்து நம்ம ரெஸ்பான்ஸே கொடுக்கல, வெறுமனே ரிட்டன் இது பண்ணோம். ரெஸ்பான்ஸ் ப்ரெஸ் ஆச்சு எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் ஹெச்டிபி ரெஸ்பான்ஸ் 20 பட் ரிசீவ் கிளாஸ் நம் டைப் ஓகே. ஆக்சுவலி இங்கே ஆக்சுவலி இதை அப்படியே காப்பி பண்ணி கெட்லேயும் போட்டு வச்சுருவோம். கிளாஸ் யூசர்ஸ் மிஸ்ஸிங் மெட்டா அட்ரிபியூட் ஓகே
sorry guys, meta angle caps URLs. Just the first letter meta caps. Model effect. Okay. The model number. Yeah. It's a mistake. Like that. என்னென்ன இதில் வந்து கெட்டு போஸ்ட் இந்த யூசர் வந்து போஸ்ட் பண்ணலாம், ஏன்னா போஸ்ட்டு நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். வந்து போஸ்ட் எல்லாமே ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வராதுக்குல்ல, இது வந்து கிளாஸ் ஏபி வியூ இருக்கா, இது வந்து வியூ செட்னு ஒரு ஆப்ஷன் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு தான் யூஸாக இருக்கும் போல். ஐ மீன் அங்கே தான் யூஸ் ஆகும், இங்கே வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே எதுவுமே வராது, ஜஸ்ட்டு கெட்டு மட்டும் தான் இருக்கும், போஸ்ட் பண்ண முடியாது, நியூ யூஸர் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இதை அன்கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா சம் எரர் வரும், ஏன்னா யூஆர்எல் நம்ம செட் பண்ணல. ஏன்னா இந்த இடத்துல வந்து யூஆர்எல் செட் பண்ணும்போது எப்பிகே சம்திங் செட் பண்ணுறோம், செட் பண்ணால் தான் வாங்க முடியும். அது வந்து அப்கமிங் சொல்கிறேன். இப்போ வாங்கியாச்சு, போஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பாருங்கள் லைக் இல்லை போஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது, ஏன்னா வந்து எதுவுமே இருக்கேன், ஜஸ்ட்டு பாஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போக்கே ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆக காமிச்சிருக்கேன், சீரியல் சரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன் நான். இதுக்காக செல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் எப்பிஏ டாட் ஜிஆர்ஐ யா. ஓகே, இப்போ சாம்பிள் டேட்டா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்டா சப்போர்ட் என்ன டேட்டானா நேம் சப்போர்ட்டு யா. ஓகே, தேவையில்லை நமக்கு டேட்டா, கொரி தான் நம்ம பாஸ் பண்ணோம். அப்போ மாடல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் யூசர் மாடல். இப்போ எல்லா கொரி கொறிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். இப்போ இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, இதுக்கு வந்து நம்ம கொரி செட்டை வந்து நம்ம செட்டாக மாற்றணும். அப்படின்னா இங்கே கொரி செட்டுன்னு போட்டிருக்கு, சப்போஸ் இங்கே டிப்ட்டுன்னு போட்டால் இந்த டிப்ட்டும் போட்டு இங்கே ஆள்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகிடும். இப்போ வந்து ஒர்க் ஆகாது, ஐ மீன் சாரி கேஸ் டிப்ட்டு டிஎஸ்சிடி கன்வெர்ட் பண்ணி சொல்லுது எங்கள் செட்டாக இருக்குது. இப்போ செட்டுன்னு போட்டிங்கன்னா செட்டு ஒரு யூஸ் மாடல் வந்துச்சு. இது நீங்கள் வந்து ஃபார் போட்டு எக்ஸும் செட் ஆல் ப்ரிண்ட் எக்ஸ்னா இப்போ போட்டிங்கன்னா ஒவ்வொரு மாடலாக ப்ரிண்ட் ஆகும். லைக் எப்படினா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் எக்ஸ் கமா நேம், ப்ரிண்ட் எக்ஸ் கமா பாஸ்வேர்ட், ப்ரிண்ட் எக்ஸ் கமா எக்ஸ் டாட் நேம். இப்படி போட்டிங்கன்னா ஒவ்வொரு யூசர் குறியதும் தனியாக ப்ரிண்ட் ஆகும். இப்படி போட்டு நம்ம வந்து டிஃப்டாக சேவ் பண்ணுறதுக்கு நம்ம லேட் ஆகும், ப்ராசஸ் பெருசாக போகும். அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி சீரியல் கால் பண்ணி தான் யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டம் யூசர் சீரியலைஸ் இருக்குல்ல, சீரியலைஸ்டு டேட்டாஸ் போட்டு யூஸ் சீரியலைசர். இந்த இதில் வந்து ஆல் பாஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் கொரி செட்டாக பாஸ் பண்ண போகிறீங்க, டேட்டா நிறையா பாஸ் பண்ண போகிறீங்கன்னா கம்மா மெயின்ஸ் போட்டு ட்ரூ கொடுங்க. கம்மா மெயின்ஸ் போட்டு ட்ரூ கொடுத்துட்டு இப்போ சீரியலைசர் டேட்டா டிஐஆர் போட்டு சீரியல் சிதாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வேலை வந்திருக்கும். இந்த மினி மினி இனி பேரண்ட்ஸ் சம்திங் பிளா இருக்கும். இங்கே வந்து வேலிடேட்டட் டேட்டா தான், ஐ மீன் அதோடய டேட்டா தான் இருக்கப்புறம் அப்போ வந்து சீரியல் சித டேட்டா மட்டும் கொடுங்க. சீரியல் சித டேட்டா கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன அனுப்பிச்சோம் டிப்ட் அனுப்பிச்சுட்றோம். லைக் இது எங்கே ஒன்று அப்படின்னா அது டிப்பு வந்து அது பண்ண முடியல. ஆக்சுவலி ஜிப் யூஸ் பண்ணுங்க, ஜிப் யூஸ் பண்ண வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எப்படின்னு சரியாக தெரியல.
ஆக்சுவலி இதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க, இந்த டேட்டா அப்படி தான் வாங்குகிறோம், நீங்கள் சொல்கிறது அப்படியே பாஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாக கொடுத்துருச்சு. லைக் இதான் ஜேசன் ஃபார்மேட், ஒரு லிஸ்ட்டு, லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு இது ஒரு ஃபங்க், இது ஒரு எடிட்டு ஜேசன், இது ஒரு ஜேசன், இது ஜேசன், இந்த ஃபார்மேட்டில் இந்த டேட்டாவை தெளிவாக கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிள் டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு ஆக்சுவலி இதில் உள்ள ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ அதுக்கும் பிஒன்னு வச்சுக்கிறேன், மெயில் வந்து, மெயில் வந்து சம் எரர் வரும், டீஃபா உஜர் மெயில் கொடுங்க, அட் டாட்லாம் வரணும், பிஒ அட் பிஒ டாட் பிஒ. இப்போ டேட்டா வந்து கா மாடிஃபை பண்ணிக்கோ, டேட்டா ஒன்று அது உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீல்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க, வச்சுக்கலாம். இங்கே பாஸ்வேர்டு மட்டும் வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த டேட்டா ஒன்று யூசர் சீரியலைசர் எனக்கு தரல, சீரியலைசர் டேட்டா வச்சுக்கிட்டு யூசர் சீரியலைசர். இன்னொன்று முக்கியமானது, இங்கே வந்து டேட்டா சீக்வட்டி டேட்டா ஒன் இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேட்டா எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லும் பாருங்க, சீரியலைஸ்டு டாட் டேட்டா டேட்டா எடுக்கும்போது நீங்கள் வந்து இஸ் வேலிட் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும், அப்போனா மட்டும்தான் அந்த டேட்டா அக்சஸ் பண்ண முடியும். இஸ் வேலிட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அந்த வேலிடாக இல்லை வேலிடாக மீன் இந்த ஃபார்மில் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, இல்லை உள்ள டேட்டெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி சில இஸ் வேலிட், சாரி இஸ் வேலிட், எஸ் நோட் இட் டஃப், ஒன் செகண்ட் திருப்பி தைக்கணும், சீரியஸ் டாட் இஸ் இஸ் வேலிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ் நினச்சுன்னா டேட்டா அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து சீரியஸ் டாட் டேட்டா டாட் எரர்ஸ்ன்னு போடுங்க. என்ன எரர்ஸ்னால் இங்கே வந்து பாஸ்வேர்டு ஒரு ஃபீல்ஸிங் இல்லை, ரெக்கார்டு கோட் ரெக்கார்டு, நான் இந்த மாடல்ஸ் வந்து என்னென்ன கொடுத்து சீரியஸ் என்ன கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஆள் மஸ்ட் எடுத்துக்கிடுச்சு, இது நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ மேல் மேல் மட்டும் எடுத்து பாருங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த நெட்டில் ஒர்க்காக ஆக்சுவலி வந்து செல்லுட்டு வெளியே போனாங்க, நான் சேவ் பண்ணிட்டா திருப்பி ஒர்க் ஆகுது. இப்போ சேவ் பண்ணுங்க, இட்ஸ் வேலிட் ஃபால்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இதாக வரும், எனக்கு வந்து கோடர் கேள்விப்பட்டது. இப்போ திருப்பி வந்துட்டு இந்த டேட்டா ஒன்று எடுக்கணும், டேட்டாவும் தேவைப்படும். டேட்டா ஒன் இன்டர்டேஷன் வேறு ஏன்னா வந்து இப்போ யூசர் சீரியஸ் பாஸ் பண்ணிக்கலாம், சிஆர்ஐ சீரியலைசர் டேட்டா சொல்லிட்டு யூசர் சீரியலைசர். இப்போ டேட்டா சொல்லிட்டு டேட்டா இதுதான் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சீரியலைசர் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இஸ் வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யா இப்போ ட்ரூ, இப்போ சீரியலைசர் டாட் எரர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே எம்டி, ஏன்னா எது ஒரு இது ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ ஓகே கொடுக்குறோம்டா. இங்கே வந்து இந்த ரெண்டு தான் வாங்க முடியும், வாங்குகிற ரெண்டு வாங்குவோம், கொடுக்குற ரெண்டாக கொடுக்கும். இங்கே சப்போஸ் யூசர் மாடல் நிறைய இது இருந்தாலும் கொடுக்கும்போது இந்த நேம் மெயில் மட்டும்தான் கொடுக்கும், நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ இது பண்ணாலும். இப்போ வந்து உங்களுக்கு இதை ரன் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணி கரெக்டாக கட்டும். இப்போ வந்து நேம் மெயில் மட்டும், இதே வந்து கஸ்டம் சீரியல்ஸில் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தான் இருக்கும். இதே வந்து டேட்டா வந்து கஸ்டம் சீரியல்ஸில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும், ஏன்னா இங்கே வந்து மூணு டேட்டா இருக்குது,
இப்போ மூணு டேட்டா கொடுக்க முடியாது. இதே வந்து நீங்கள் இப்போ இங்கே இஸ் வேலிட் யூஸ் பண்ணுறோம்ல, இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண இது பண்ணிக்கோங்க, டேட்டா செக்யூரிட்டியே போடுங்க. ஏன்னா அப்போனா மட்டும் உங்களுக்கு தெரியும் டேட்டா வேலிடாக இல்லையானு, வேலிட் டேட்டா மட்டும் தான் உள்ள ஃபோனை செக் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து இங்கே எப்படி நம்ம போட்டுக்கலாம், இப்படியும் போட்டிங்கன்னா இந்த டேட்டா வந்து வேலிடெல்லாம் செக் பண்ண முடியாது, உங்களுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்காது சில சார் இஸ் வேலிட். இங்கே டேட்டா சுப்பிட்டு கீபோர்டு போட்டால் மட்டும்தான் இஸ்வேல்டு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு அதை யூஸ் பண்ண முடியாது. டேட்டா நீங்கள் சில சார் டேட்டான்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் என்ன சொல்லி எரர் வந்து நாங்கள் இடத்துல வந்து டேட்டான்னு சொல்லி பாஸ் பண்ணுறதா இருக்கேன். இப்போ வந்து சீரியலைஸ் டாட் டேட்டான்னு போட்டால் எனக்கு வந்து எல்லாமே வாங்கிக்கிடும், ஆனால் கொடுக்குற வந்து ரெண்டு மட்டும் தான் கொடுக்கும். நீங்கள் இதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த டேட்டா மட்டும் தான் உள்ளே வரணும்னு சொல்லி செட் பண்ணுற மாதிரி. லைக் எங்கே இருக்குது இந்த டேட்டா சிக்கிட்டுனா இந்த டேட்டா மட்டும்தான், லைக் நேம் மெயில் ஐடி மட்டும் தான் உள்ளே வரணும், அது கரெக்டாக செக் பண்ண போகிறோம். இதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டேட்டா வந்து உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த டேட்டா மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் சொன்னேன் இது எவ்வளோ டேட்டாலும் வரோம், ஐ மீன் டேட்டா சீக்வல்ட்டு கொடுத்தோம்னா இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தான் வாங்குவோம், வெறுமனை டேட்டான்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த ரெண்டு டேட்டா மட்டும்தான், எல்லா டேட்டா வந்தாலும் இந்த ரெண்டு டேட்டா மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சீக்வல்ட்டு இவ்வளோ டேட்டா இருக்குது, ஆனால் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிற டேட்டா வந்து மூணு ரெண்டு தான் கொடுத்து பாஸ்வேர்ட் ரிட்டர்ன் பண்ணல. அதனால இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சேம் தான் இங்கே வந்து நேம் சொல்லிட்டு யூசர் மாடல் வந்து நேம் எடுத்துக்கிறது செட் டிஃபால்ட் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டம் சீரியல்ஸ் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சீரியல்ஸ் டேட்டா டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் டேட்டா ஒன்று கொடுத்தீங்கன்னா சம் யாராவது வரும், ஏன்னா கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா நம்ம மூணு கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ரெண்டு தான் கொடுக்குறோம் டேட்டா, ஒன்றில் என்ன இருக்குதுன்னா ரெண்டு தான் இருக்குது, அந்த மாதிரி செட்டல் அதாவது கீரை. இப்போ நட்டு கெட் வேல்யூ ஃபீல்டு பாஸ்வேர்ட் ஆன் சீரியல்ஸ் யூஸ் கஸ்டமர் சீரியல்ஸ் மாதிரி சம் கீரன் வருது, ஏன்னா செட் ஆகலன்னு சொல்லி வருது. யா சாரி யா சொல்லிட்டாங்க, நம்ம வந்து ரெண்டு தான் அனுப்பிச்சிருக்கோம், நேம் மெயில் மட்டும், சப்போஸ் பாஸ்வேர்ட் அனுப்பலை, அதனால் பாஸ்வேர்ட் வந்து இந்த ஃபீல்ட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைப் பண்ணும்போது எரர் இருந்துச்சு, அது என்ன எரர் வாட்ச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி என்ன எரர்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டேட்டா சிக்யூரிட்டி இல்லைன்னா ஆமாம் நம்ம டேட்டா சிக்யூரிட்டி கொடுக்காம விட்டுருக்கோம், அதனால் எரர் வந்திருக்கு. அப்போ அந்த டேட்டா கொடுத்தா கரெக்டாக வேலை இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து கீ எரர்னா இந்த இடத்துல ஒரு இதுதான் கீ, இதுதான் வேல்யூ ஜேசன் ஃபார்மேட்டில் லைக் பைத்தான் டிக்டில். இப்போ இந்த இடத்துல கீ எரர்னா பாஸ்வேர்டு ஒரு ஃபீல்ஸே இல்லை, அதனால் வாங்க முடியல. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல தூக்கி பாஸ்வேர்டு கன்கமெண்ட் பண்ணிட்டு திருப்பி செல்லுந்து எக்ஸிபிட்டு தனியாக போர்க்காகும் லைக் இந்த மாதிரி. இது லைக் எல்லாம் சேம் தான், பட் உங்களுக்கு கோடு வந்து பெருசாக அழைக்க தேவையில்லை. இந்த டேட்டாவில் உள்ள மாடல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது வந்து அப்படி இல்லை, நம்மளுக்கு தேவையானபடி இதில் பார்த்துட்டு. இப்போ இதே மாதிரி தான் இப்போ ஒரு யூஸர் இதில் முதல் கொண்டு சேவ் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு, யூஸர் அப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் டிஃபால்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும். முன்னே இது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும் லைக் எப்படின்னா செல்ஃப் கமா வேலிடேட்டர் அன்கமெண்ட் பண்ணி காட்டுறவங்களுக்கு என்ன எரர் விட்டு வரும் பாருங்க. ஓகே செல் விட்டு வெளியே போயிட்டு வரும் நான் சரி கேஸ் சரி
no module name serializer. Sorry, this is parallel GPU. Okay. If a new or user group not correct, let us do testing. It's great. Names go to test password. Okay, test. Mail is equal to test at u.p. இந்த டேட்டா வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த மூணு டேட்டா இருக்குது, அங்கே வந்து நான் வந்து இதில் பாஸ் பண்ண போகிறேன். மூணு இது ஏன்னா வந்து ரெண்டு பீசல் அக்சஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டு தான் வரும், மூணாக வந்து மூணாக வந்துச்சுன்னா கூட அது ரெண்டு தான் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும் எனக்கு. அதனால் வந்து நான் இதிலே பாஸ் பண்ணுறேன். இப்போ சிஆர்ஏஎல்ஏ சீரியலைஸ் டேட்டா போய் பாஸ் பண்ணுறேன். சீரியலைஸ் டாட் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யா ஓகே இதுலேயும் வந்து இஸ்வேலு கொடுத்து கேட்குறாங்க. இஸ்வேலு கொடுத்தா அந்த சம்திங் எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா சிக்கல் பாஸ் பண்ணல. அப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டா சிக்கல் நீங்கள் கொடுங்க. டேட்டா சிக்கல் டேட்டா ஸோ சீரியலைஸு டாட் டேட்டா இஸ் வேலிடாக வருது. யா ட்ரூ வேலிட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரி யா இப்போ சேவ் பண்ணுவோம். என்னென்னா நோ இம்ப்ளிமெண்டேஷன் வேறு ஆப் கிரியேட் மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட். இங்கே வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. இதே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ஸ் ஒரு இது பண்ணுற அப்டேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரம் ஏபி டாட் மாடல்ஸ் இம்போர்ட் யூசர் மாடல். இப்போ ஒரு யூசர் ஒன்று எடுத்துக்கோ. யூசர் போட்டு யூசர் மாடல் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஓகே பிகேசி போட்டு ஒன். இப்போ இந்த யூசர் இன்ஸ்டன்ஸ் அனுப்புகிறேன். இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் சிஹெச் யூசர் அனுப்புனா சாரி ஏஎன்சி யா ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கல. டாட் இஸ் வேலிடாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரூ வரும். சீலிஸ் டாட் சேவ் கொடுத்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம கால் பண்ணலன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது லைக் இந்த மாதிரி. செல்ஃப் கம்மா வேலிடேட்டட் டேட்டா வேலிடேட்டட் கம்மா இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் ஒன்று வந்து தேவைப்படும். என்எஸ்டி ஏஎன்சி யா இது தேவை. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே டேட்டா லைக் இங்கே டேட்டா பாஸ் பண்ணும்போது ஒரு யூசர் நம்ம க்ரியேட்டிவ் சேவும் பண்ணிக்கலாம் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியில் அதில் வாங்க முடியல. இப்போ வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு அது வியூ செட்டில் பண்ணாலும் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது உங்களுக்கு இந்த கம்பேர் பிட்வீன் கிளாஸ் பேஸ்டு ஃபங்க்ஷன் பேஸ்டு காட்டும் போது அதில் வியூ செட்டு காட்டுறேன். அந்த வியூ செட்டில் வந்து லைக் இதை வெயிட் பண்ணுங்கள். அஜெண்டாவில் அக்கமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி இதான் இப்போ பாண்டி பண்ணிட்டு இருக்கிறது. தேர்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கம்மா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பண்ண முடியல சார். அப்கமெண்ட்ஸில் கம்பேர் பிட்வீன் கிளாஸ் பேஸ்டு ஃபங்க்ஷன் பேஸ்டு எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் வியூ செட்டை பற்றி பார்க்க போகிறோம்.
அந்த இது விசெட் யூஸ் பண்ண எப்படி இருக்கும், அது சீரியலைஸ் இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸாக எனக்கு இப்போயே தெரிஞ்சாகும்னு நினச்சிங்கன்னா என்னோட கிட்கப் லிங்க் போடுறேன். கிட்கப் லிங்கில் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூ எப்படி இருக்கும், விசெட் எப்படி இருக்கும், வியூ ஏபிஐ கிளாஸ் இப்போ பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஏபிஐ வியூ பேஸ்டு இது பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் மூணு செட் ஆஃப் வியூ பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிம்பிளாக தான் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த இப்போ ஏபிஐ வியூ போட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அது கெட்டு போஸ்ட் மெத்தட் எப்படி இருக்குது ஒர்க் ஆகுது, இதே வியூ செட் தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், லைக் இதை வந்து உங்களுக்கு டெஃபின் உங்களுக்கு புரியலை பாருங்கள். பார்க்கணும் உங்களுக்கு அட்வான்ஸ் வேணுச்சா பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு தனியாக வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து டெஃபைன் பண்ணுறது நான் எப்படி இருக்குங்க. அப்போ வந்து இப்போ வந்து வேலிடேட்டர் தான் வேணும் இல்லை, உங்களுக்கு டிஃபால்ட்டாக சீரியலைசர் வந்து ஒரு டேட்டா கொடுக்கும், வேலிடேட்டர் தான் சொல்லி கொடுக்கும். லைக் எப்படின்னா இங்கே நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறோம்ல, இங்கே டேட்டா சீக்கிரம் இருந்திருக்கு யா, இங்கே டேட்டா சொல்லி டேட்டா பாஸ் பண்ணுறோம்ல, இந்த டேட்டா தான் லைக் ஆக்சுவலி வந்து வேலிடேட்டர் டேட்டா நம்ம செட் பண்ணுற பேர் தான். ஆனால் சொல்லணும் நான் வேலிடேட்டர் தான் செட் பண்ணி பழக்கனால வேணால் வந்து வேலிடேட்டா கூட வச்சு கட்டுறேன். இப்போ வந்து இப்போ பிரிண்ட் டேட்டான்னு டேட்டா ஃபஸ்ட் பிரிண்ட் ஆகும், ப்ளஸ் யூசர்ஸ் இப்போ டு யூசர் மாடல். இது ஒரு டிக்ட் ஃபார்மெட்டில் தான் வரும் நம்மளுக்கு, அதனால் கவலை இல்லை. நேம்ஸ் இப்போ டு டிக்ட் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுதான் தெரியும். டேட்டா சிப்போ டு நேம் போட்டிங்கன்னு எடுத்துடலாம். இது டேட்டா சிப்போ டு டேட்டா லிஸ்ட்டு லிஸ்ட்டில் அந்த டேட்டா கரெக்டாக பிரிச்சுருக்கோம். பாஸ்வேர்ட் ஸோ இந்த பாஸ்வேர்ட் சிக்கோட்டு பாஸ்வேர்ட் சிக்கோட்டு இப்போ மெயின் சிக்கோட்டு மெயின் நீங்கள் கரெக்டாக இங்கே அனுப்புகிற டேட்டாவை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். லைக் எப்படி சொல்ல இந்த டேட்டா கொடுக்கும்போது கரெக்டாக மெயிலு அந்த மாடல் நேம் என்ன வச்சுருக்கேன் அதை கரெக்டாக கொடுக்கறதுனால இங்கே வந்து எனக்கு பிரிக்கும் போது சேம் நேமை போடுறேன். மெயில் சொல்லிட்டு இந்த மெயில் பிரிக்கனால ஈஸியாக போயிடுது. நீங்கள் அங்கே ஒன்று வேறு வச்சுட்டு இங்கே பிரிக்கும்போது மாறிக்கிட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ மூணு டேட்டா பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்து யூஸ் யூஸ்டாக சேவ் டாட்ஸாக ரிட்டர்ன் பண்ணும்போது டேட்டா பாஸ் பண்ணுறது அது என்ன டேட்டா கொடுத்தோ அந்த டேட்டா பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் செல்லை விட்டு வெளியே போயிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி செல்லு யூசர் கஸ்டம் சர்வீஸ் தான் இப்போ டேட்டா வந்து இந்த டேட்டா எடுத்துக்கோ. இதுதான் நான் சேவ் பண்ண போகிறோம். காப்பி இப்போ சீரியஸ் வந்து வேல்யூ தான் செக் பண்ண போகிறோம். யா ட்ரூ. அப்போ சீரியஸ் ட்ரூ உடனே வந்து டேட்டா அக்சஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் டேட்டா அக்சஸ் பண்ணிக்க சேவ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க கரெக்டாக சொல்லி ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சீரியல் சீரியல் டேட்டா சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் கால் சேவ் ஆஃப்டர் ஆக்சஸிங் சீரியல் டேட்டா. இஃப் யூ நீட் டு ஆக்சஸ் டேட்டா பிஃபோர் கமிட்டிங் டேட்டா பேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒன் செகண்ட் இது பண்ணணும். அதனால் கொடுக்கும்போது செக் ஆகும். இப்போ சீரியலைஸ் டாட் சே அதுக்கு மாதிரி டேட்டா பேஸ் பார்த்துக்கோங்க. அந்த டேட்டா இருக்கா இல்லையானு அந்த டேட்டா எதுவும் இல்லை வந்து யா. ஏன் இங்கே ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து இங்கே டேட்டாவை பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். அதனால தான் இங்கே டேட்டாவை பிரிண்ட் ஆகுது. ப்ளஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம டேட்டா ஒரு டேட்டா ரிட்டர்ன் கொடுக்க சொல்லியிருக்கோம் டேட்டாவை. அதனால் ரிட்டர்ன் வந்து டேட்டா கொடுக்குது. சீரியல் சார் டேட்டா கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவாயிருக்கும். வந்துச்சு பார்த்தீங்களா.
இப்போ சீர்லெஸ் மூலமாகவே நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் எப்படி சொல்லித்தரேன், இங்கே அப்டேட் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எதை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் சொல்லல. ஆக்சுவலி வந்து இங்கே யூசர் டாட் நேம் சிக்கல் மாற்றணும்னு சொன்னீங்களே, அதை தான் அப்டேட் பண்ண போகிறோம் சொல்லி கேட்டாங்க. இங்கேயும் வேலிடேட் டேட்டா வாங்குகிறோம். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் இருக்கா, இன்ஸ்டன்ஸ் கொடுத்து வேலிடேட் டேட்டா கேட்டாங்க. இன்ஸ்டன்ஸில் நேம் வாங்குகிறோம், ஃபஸ்ட்டு எதை வாங்குறோம் சொல்லிட்டு ஹாட் நேம். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு மட்டும் அப்டேட் பண்ணக்கூடாது, அவன் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, பாஸ்வேர்டு மட்டும் அங்கே அப்டேட் ஆகிடக்கூடாது, பழைய பாஸ்வேர்டு இருக்கணும்னா இங்கே எதுவும் பாஸ்வேர்டு நேம் பண்ணக்கூடாது. லைக் எப்படின்னு காட்டுறேன், இப்போ இன்ஸ்டன்ஸ் ஹாட் சே டேட்டா. இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, நேமு மெயில் மொத்தமாக டேட்டா நிறைய டேட்டா வாங்குவோம். ஐ மீன் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் சம்திங் என்னென்ன வாங்குகிறோம், வாங்கிட்டு எனக்கு நேம் மெயில் மட்டும் சேவ் ஆகும், பாஸ்வேர்ட் சேவ் ஆக முடியும் ஃபஸ்ட்டு. அது அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான், நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறது தான். ஏன்னா பாஸ்வேர்டு சேர்த்து அப்டேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே போட்டு தான் வரணும். திருப்பி டேட்டாவை கால் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்து மெயில் டெஸ்ட் வந்து டெஸ்ட் மட்டும் தூங்கிச்சு கேட்குறேன். இப்போ அப்டேட் பண்ண போகிறேன் டேட்டாவை, பாஸ்வேர்டையும் டெஸ்ட் 1 2 3 மெயிலையும் டெஸ்ட் 1 2 3. அது எனக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் பார்க்கணும். சரி சார், இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி சரியா டேட்டாஸ் போட்டு சார் கஸ்டம் சேர்லேஸ் டேட்டாஸ் போட்டு இங்கே வந்து டேட்டா பாஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே முக்கியமான இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஒன்று எடுக்கலை, அதனால யாராக வச்சுக்கிட்டேன் இன்ஸ்டன்ஸ்னு வரணும் இல்லை. யூசர் மாடல் சர்வஸ் டிஎல்எஸ் இன்ஸ்டன்ஸ்னு வரணும் இல்லை. இங்கே எந்த யூசர் வாங்க போகிறீங்க அந்த யூசர் மாடலை கொடுக்கணும், அப்புறம் மட்டும்தான் அது வந்து அங்கே போய் சேவ் ஆகும் இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் 1 வாங்கிக்கிறேன். யூசர் 1 வந்து ஆக்சுவலி இந்த யூசர் ஐடி வந்து என்னது எப்படி எடுக்கலாம்னா கொஞ்சம் எனக்கு ஐடி எதுவும் தெரியாது. யூசர் யூசர் மாடல் வித் ஆப்ஜெக்ட் ஸ்டார் கெட் நேம்ஸ் இது டெஸ்ட்டாக உள்ளதை மட்டும் எடுக்க சொல்கிறேன். டெஸ்ட் என்ன பேருக்கு ஒன்றே ஒன்றா இருக்குது, டெஸ்ட்டு டெஸ்ட்டாக உள்ளதை மட்டும் எடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மாதிரி டெஸ்ட் வந்துருச்சு எனக்கு, இந்த யூசர் தான் நான் போகிறேன். இப்போ சீரியஸ் ஆப் வந்து டேட்டேன் செக் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் வேலை போயிருந்தது, இது ஒன்று பட்டன் அப்படி வந்து வேறு அது வந்து என்ன பட்டனா டேபு பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். யூசர் மாடல் அப்டேட் இஸ் நாட் சப்ஸ்கிரைபபிள். இந்த இது பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க டேட்டா. சம்திங் ப்ராப்ளம், திருப்பி வெளியே கேட்டு தான் வரணும். டேட்டா
Okay. User model at objects dot get equal to test if the series dot valid is valid check into valid is in the dot save yeah okay 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 and valid is data on the data yeah update and come follow up now style it one second guys this update so now go to data thanks spelling data kuduthukena copy yeah, okay clear at it. Type and use some other object is not subscriptable. Instance dot name. Okay. Validated data on the equipment data. Actually, not to crumble. And then instance someone. இங்கே வேலிடேட்டடாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அதை மாற்றி எடுத்துக்கிறது ஏன்னா இன்ஸ்டன்ஸ் அப்புறம் வேலிடேட் அப்புறம் பேசணும் இன்ஸ்டன்ஸ் வரதுக்குட்டாச்சு இப்போ செகண்ட் செகண்ட் வெளியே கொடுத்து திருப்பி திருப்பி காப்பி பண்ணிருக்க முடியாதுனால மொத்தம் ஒரு இது அப்படின்னு வச்சுக்கே In this kind of like happy content cut out this value true so you should have that இப்போ செக் அப்டேட் ஆயிடுச்சு லைக் இது வந்து மாற்றி எடுத்துக்கிடுச்சு நான் சொன்ன மாதிரி என் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இது கூட நம்ம வந்து டிஃபால்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து டிஃபால்ட் அப்டேட்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே இதாக இருக்குது அதனால் இது வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க நீங்கள் அதுக்கான இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிரிண்ட் வேலிட் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு எது கரெக்டாக வருது இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்க முடியும் சப்போஸ் வேறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பண்ண முடியாது சப்ஸ்கிரிப்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூசர் டாட் நேம் இப்படி தான் எடுக்க முடியும் யூசர் டாட் நேம் சொல்லி இப்படி எடுக்க முடிஞ்சு இப்படி எடுத்துச்சுன்னா யூசர் மாடல் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்தாலே வந்து என்ன அர்த்தம்னா ஒரு டிக்ட் ஃபார்ம் இந்த மாதிரி மாடல் ஃபார்மேட்டை இந்த மாதிரி இது பண்ண முடியாது இது வந்து டிக்ட் ஃபார்மேட் பைத்தான் ஜேசன் ஃபார்மேட்டை தான் அப்படி எடுக்க முடியும் இந்த மாதிரி டிஸ்னி ஃபார்மேட்டு தான் அதர்வைஸ் அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு இறங்க வரும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதான் வச்சுக்கோட சீரியலைஸரோட இது மெயின் அட்வான்டேஜு நம்ம கிரியேட் மோஸ்ட்லி தான் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வேறு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை ப்ளஸ்
இதே மாடல் சீரியல்ஸில் வந்து நம்ம டெப்த்துன்னு வச்சுக்கலாம். இதிலே வந்து நெஸ்டர் சீரியலைஸ் இருக்குது. ஒரு சீரியலைஸ் இருக்குது, இன்னொரு சீரியலைஸ் இருக்குது. நெஸ்டர் சீரியல்ஸ் யூஸ் பண்ணால் லைக் கொஞ்சம் ஃபார்மெட் வந்து இப்படி வரும், ஒரு டேட்டாக்குள்ள இன்னொரு டேட்டாக்குள்ள இந்த டேட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டேட்டா, இந்த மாதிரி ஒரு டேட்டா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபார்மெட் ஒரு சீரியல்ஸ் இருக்குல்ல, இன்னொரு சீரியல்ஸ் இருக்குது, நெஸ்டர் சீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு இஃபு கிளிப் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஆக்சுவலி இது வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு தேர்டு பார்ட்டில் வந்து இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அப்டேட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இதில் வந்து எப்படி போஸ்ட் பண்ணலாம், ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறது, இங்கே யூஆர்எல் போட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அதுமாதிரி எனி ஃபீட்பேக் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மேக் பண்ணுறதுனால எனக்கு எப்படின்னு தெரில, கொஞ்சம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்கிறது இப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும், கொஞ்சம் மாற்றிக்கலாம் வந்து. ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.